வணக்கம். இந்தியாவில் இந்த 50 பைசா நாணயங்கள் இப்போ பெரிய லெவலில் கிடைக்கிறதே கிடையாதுன்னு வந்து சொல்லலாங்க. அந்த லெவலுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிதாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நாணயங்களில் முதல் மாடலில் இருக்கக்கூடிய 50 பைசா நாணயங்கள் பெரிய லெவலில் மதிப்புமிக்க நாணயங்களை விற்பனை ஆகுதுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதாங்க. அப்படி விற்பனை ஆகிறதுக்கு என்ன காரணங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குங்கிறத இந்த காணொலியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே இருக்கக்கூடிய 1/2 ரூபியை வந்து பாருங்கள். 1/2 ரூபிங்கிறதாங்க காலப்போக்கில் 50 பைசா வந்து மாற்றப்பட்டது. இந்த நாணயங்கள் 1950 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1956 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. நிக்கல்ங்கிற உலக கலவையினால் இந்த நாணயங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. 5.78 கிராம் வெயிட் கொண்டதுங்க இந்த நாணயம். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் 6வது நாணயமாக இந்த நாணயங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதே மாடல்களில் 1 ரூபாய் நாணயமும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 25 பைசா நாணயங்களும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 25 பைசா மற்றும் 50 பைசா நாணயங்கள் 1/2, 1/4 அந்த ஃப்ராக்ஷன் மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் டிசைன் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இது குழப்பங்களை ஏற்படுத்தினாலாம் காலப்போக்கில் வந்து 50 பைசா 25 பைசான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுங்க. இந்த நாணயங்களுக்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 50 நயா பைசா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1/2 கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுனால 50 பைசான்னு பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதே போல் 50 நயா பைசான்னாங்க 1963 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காலப்போக்கில் இந்த 50 பைசாலேயே எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். அதே போல் இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த நாணயங்களுக்கு பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாங்க. பொதுவாக அந்த நாணய கண்காட்சிகளில் 1/2 மற்றும் 1/4 இந்த ரெண்டு நாணயங்களுமே பெரிய லெவலில் நிறைய நபர்கள் வந்து வாங்குவாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான டினாமினேஷனால ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாணயங்களை நிறைய நபர்கள் வாங்குறாங்க. இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு நாணய சாலைகளில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்த வைரக்குறியீடு இருக்கும் அந்த நாணயங்களில். கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இந்த நாணயங்களில் வைரக்குறியீடு தான் இருக்குது பாருங்கள். இதே நாணயங்கள்லேயே ரேர் ஏர் அண்ட் மின்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. இந்த ரேர் ஏர் அண்ட் மின்ட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் டிமாண்டாகவே வந்து இருக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறவங்க ரொம்ப குறைவான ஆட்களாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் விலை கொடுத்து கூட எந்த நாணயங்கள்னாலும் வாங்குவாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களுக்கு வந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷன் ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டாங்க. 1500 ரூபாயில் இந்த 2000 ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் வந்து விற்பனையாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 1955 வைரக்குறியீடு இருக்கக்கூடிய மின்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க. இந்த குறிப்பிட்ட வருஷம் மற்றும் மின்ட் மார்க் இருக்கிறதா பெரிய லெவலில் விலை போகும். மற்ற மின்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு விலை போகாதுங்க. இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். உங்கள்கிட்ட இது போல் நாணயங்கள் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பே ஆக்ஷன், டோலிவால் ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் நீங்களும் வந்து விற்பனை செய்யலாங்க. பாம்பே ஆக்ஷனோட முகப்பக்கம் இப்படியா இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.